श्रीमान्वेन्द्रनाथार्य कविता श्रीकेतरी वेदान्ताचार्यवर्योमेशनेतामदारि पतिव्रतगिरिदोषां राज्यभोगानुबन्धां सवन्तगुणजातां सम्यगाचारयुक्तां श्रीजनबहुमान्यां शैश्रीं वेङ्कटाद्यौ यं उभयनित्यं श्रीनिवासत्वमेव कर्णनडिगिनयमकृत्काट्यं वृत् कडिविनयरीदुविनयं करणीयं वृत् திண்ணமர வீடம் நத்தகிடம் வைப்பு தெளிந்து விழும் தீர்த்தங்கள் தெளிந்து வைப்பு புண்ணியத்தின் போகவும் வைப்பு பொன்னுகையில் போகவனாம் பொறுக்கவும் வைப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வைப்பு வேங்கு வைப்ப விளங்கவும் வைப்பு தயாதலகம் சுவாமி தேசிய மருபூச்சர் சீனிவாசன் திருமாவளவுக்கு தயாதேவியை தயா என்ற குணமே தேவியா இருக்கா. நாம் எங்கும் பார்க்காத ஒரு காட்சி, திருமாவில் பிராட்டி மட்டும்தான் இருப்பான் மூலவரில். ஆனால் திருவேங்கடமுடையான் திருமாவில் ரெண்டு பிராட்டிகள் இருப்பான். அது ஒரு பிராட்டி லக்ஷ்மி தேவி, இன்னொரு தயாதேவின் தேசிய உருவப்படுத்தி பேசுகிறார். அது 74 ஸ்லோகம் ஆச்சு, இன்னைக்கு 75வது ஸ்லோகம் ஆரம்பம். அதிவீதி சிவைகி ஐஸ்வர்யாத்மானுபூதரி செய்கி ஜனானி அகதியம் மிகோபச்சந்தியோபச்சந்திய ஏஷாம் அசங்கத சாத்தியனி திசித ஜனதா தீர்த்தஸ்தானக்ரமக்ஷபிதே நசாம் விதரிசிதையே வீதாரங்கா விஷாத்திபதே பதம். தயாதி கோபுர தய ஜனங்களுக்காக எப்படியாவது அவளுக்கு துச்சியை ஊட்டி பெருமாளை சந்தோஷப்படி சேர்த்து வைக்கிறது தயவுடைய பெரிய குணம். இவன் என்ன ஆசைப்படுறான், முதல்ல மோட்சம் போன யாருக்கு ஆசை வர, கோவில் போனவுடனே பெருமாள் அது கேட்கலாமா இது கேட்கலாமா. அவர் பட்டாச்சாரம் நிறைய சங்கல் போனிவர், பெருமாளுக்கு காம மோட்ச திருவீத புருஷார்த்த ஐஸ்வர்ய வீர தேஜஸ் அப்படி விதி அப்படிலாம் நிறைய பண்றார். இவன் 10 ரூபாய் தட்டில் போட போறான், அவர் அறியினா அவன் ஒரு பட்டாச்சாரம் இவ்வளவு பண்றான், இவ்வளவுதான் மனசு நினைக்கிறான். அது ஜனங்களுக்கு வைராக்கி வந்து மோட்சம் தான் கேட்கணும்னு தோணாது, முதல்ல கேட்க வைக்காத தயாரி. இவங்க ஒரு ஆசை பேராசை இருக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய பட்டம் பிரம்மா. எவ்வளவு தவசு பண்ணி அது போனார், யுககோடி சகஸ்திராணி விஷ்ணு மாராஜ்ய பத்மபூஹு புனக தைலோக்கிய தாகத்துவம்னு சொன்னார். 1000 தபஸ் பண்ணினா பிரம்மா அந்த பட்டத்துக்கு போனார். அப்போ அது ஆசை பாருங்க, பிரம்மாவை காட்டும் ஐஸ்வர்யங்கள் வரணும், செல்வம் வரணும், அதிகாரம் வரணும். அது மாதிரி சிவனுக்கு காட்டும் சிவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணி திரிமூர்த்திக்கு ஒத்தனா ஆனா அந்த மாதிரி அவருக்காவது ஐஸ்வர்யம் வரணும். இது மனுஷனுடைய சுபாவம், ஐஸ்வர்யம். சில பேர் ஜீவாத்மா அனுபவிப்பான் அடிக்கடி சொல்லுவோம், கேவல ஜீவாத்மா சரியுமே இல்லை, ஜீவாத்மா மட்டும் ஆனந்தம். அதாவது பெருமாளுக்கு கைகீழ் பண்ண முடியாது, நல்ல காரியம் பண்ண முடியாது, அப்ப ஆத்மாவை மட்டும் இருக்கும். ஏன்னா அது கூட ரசம் இல்லைன்னு தெரியவா. மோட்சத்துக்கு போனால் சரீரம் உண்டு, இங்கு பிராகிருதமாக சரீரம், மோட்சத்துக்கு போனால் இதுவே சரீரம். இந்த கைவில் எது சரீரமே கிடையாது, ஆனால் எது கிடையாது. அதனால் ஐஸ்வர்யம் போகணும், கைவில் அனுபவம் போகணும், சில பேருக்கு ஆத்மா அனுபவம் அவ்வளோ ரசமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வேண்டாம் தசை. அதாவது இதெல்லாம் என்ன அல்ப ஆசை தயாதேவி சொல்கிறான். உபச்சந்திய மருந்து குழந்தைங்க என்ன பண்ணணும், சாக்லேட் தரேன், வாழைப்பழம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ருசி இதெல்லாம் ருசி காட்டி கைவல்யம் ஐஸ்வர்யம் பிரம்மபுதம் இந்த மாதிரி சேர்ந்த ஆசைகளை காட்டி இதெல்லாம் அல்பமும் காட்டி அப்புறம் பெருமாளை கொண்டு விடுவான். நீ பரிசு பாஸ் பண்ணி உங்களுக்கு மோட்டர் பைக் வாங்கி தரேன், வாங்கி தரானோ இல்லை ஒரு சொன்ன சொல்ல அவன் படிப்பான். இப்போ தயாதேவி என்ன பண்ணுறா, உனக்கு அந்த ஐஸ்வர்யம் வேணுமா கைவல்யம் வேணுமா அப்படிலாம் பண்ணிருந்தேன். தயாதேவியுடைய கிருப்பை அப்படி நேற்று அனுபவிச்ச மாதிரி ஒரு கும்பிடு போட்டான், கை கூப்பிட்டான் தாயாசனத்தில், ஒன்றுமே கேட்கல, வெறும் கும்பிடு போட்டான். தாயார் ரொம்ப என்ன ஒன்றுமே கேட்காது, கை நம்ம சேவிக்கிறாங்க ஏற்கனவே அனுபவிச்சு கொஞ்சம் தாயார் தான் நினைக்கிறான். அஞ்சடி பண்ணிட்டானே, இது நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன சொன்னால் விசித்தம் ஐஸ்வர்யம் அக்ஷரகதம் பரமம் பதவங்களா கஷ்டம் வைச்சது அஞ்சலி பரமம் ஐஸ்வர்யம் ஆத்மா தரணுமா, ஐஸ்வர்ய அக்ஷர பிறந்த கடமா பரம பிறந்த கடமா எதுவுமே ஈடாகாதே, அவளை கை கூப்பிட்டாங்க ஒன்றுமே கேட்கலையே.
புலிதியத்தால ஒளிஞ்சிருக்கலாம் தான் யார் அனுபவிச்ச முடியும். அதனால உபச்சந்தனம் கொஞ்சம் இந்த வைராக்கியம் மோட்சம் கேட்க மாட்டான். அப்படி பெருமாள் பக்தனா இருப்பான், இருந்தாலும் வைராகி வர வேண்டாமா? பீதர் பகவான் சொன்னார், சதுர்விதா பஜம் தேமாம் ஆர்த்தோ ஜிஜாசர்த்தாசி ஞானிச்சே நரவரிசவான் கீதை சொல்றார். என் பக்தன் தான், இதர் தேவையே போக மாட்டான். ஆனா நாலு பேர் நாலு விதம் என் பக்தன். ஆர்த்தா ரொம்ப ஏழையா போயிட்டேன், சொல்லுவெல்லாம் போயிட்டு, அதனால நல்ல ஏழையெல்லாம் போய் பணக்காரன் ஆக மாட்டானு பெருமாளை பஜனை பண்ணுவான், பக்தி பண்ணுவான். பஜனை பக்தி உபாசனை. இன்னொரு பக்தி என்ன பண்ணுவான், ஜிக்யாசு அப்புறம் அர்த்தார்த்தி நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு தான் சேவிப்பான். ஜிக்யாசு ஜிக்யாசு எனக்கு ஜீவாத்ம அனுபவம் வேணும் அப்படின்னு சேவிப்பேன். இந்த மூணு பேருக்காட்டில் நாலாவது பக்தன் எப்படி ஒண்ணுமே வேண்டாம், பெருமாள் திருவடி தான் போகணும், தியானம் பண்றானே பெருமாள் தான் உபாயம், பெருமாள் தான் உபயம் அப்படின்னு ஞானி ஆத்மீயம். அப்படிப்பட்ட ஞானி கிடைக்க மாட்டான், எனக்கு என்னுடைய ஆத்மா அவன்தர் சதுர்விதா பஜன் தேவான் ஆர்த்தா ஜிஜாசு அர்த்தா ஜானின். அப்படி இப்படிதான் விஷ்ணுபுத்தரா இருந்தால் மோட்சம் வர எவ்வளோ கஷ்டம் வரும், மோட்சம் வரணும் அச்சுவை பெருணமும் வேண்டேன்னு ஆழ்வாசனை மாதிரி வரணும், வர்றது கஷ்டம். அதிமீதி சிவையை ஐஸ்வர்ய ஆத்மானுபூதி எதாக எழுகிறார், பிரம்மானந்தம் ஐஸ்வர்யம் ஆத்மா அர்த்தங்கள் ஐஸ்வர்யங்கள் ஜீவாத்மா அனுபவம் இதெல்லாம் ஜனங்கள் தான் கேட்பார். அதெல்லாம் அதுக்காக வசந்த மோட்சம் தெரியணும் அவர், அதுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆசை காட்டுறான் தயாதேவி. ஏன்னா பெருமாள் ஏற்றுக்க மாட்டார், நீ இப்படி வா அப்படி வா போற இதெல்லாம் தரேன், அது இதெல்லாம் கொடுத்துட்டு வைராக்கியமா இது அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் காட்டுற மாதிரி இதெல்லாம் நல்லதான் கொடுக்குறான். அசங்கத தரிசனி அது பத்தில்லாத தசை அது வரணும் இவனுக்கு, அதுபோக சிவரெல்லாம் ஆசை காட்டி இச்சா இதெல்லாம் நஸ்வரம் அழியக்கூடியது அப்படின்னு தெரியணும். இந்த புருஷார்த்தங்கள்லாம் அழியக்கூடியது, மோட்சமான தான் நிலை அப்படின்னு சொல்லி காமிச்சு திருச்சனா தீர்த்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம். ஆனால் பெருமாள் தான் பத்தனாக இருப்பான், தயவி தேவி பார்க்கா இவ்வளோ பத்தனாக இருக்கானே வைராக்கியம் இல்லையே, சரி இதெல்லாம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்து பெருமாள் மூலமாக தான் கொடுக்குறான். ஒரே தாகம் கங்கை கரையா போகிறான், ஒரே தாகம் வெயில் கொடுத்துருது போகிறோம், சில்லுன்னு கங்கா தீர்த்தம் சாப்பிட்றோம், கங்கா தீர்த்தம் நினச்சி சாப்பிட்டாலே புண்ணியம் தீர்த்தம் வர்றான், உடம்பு சில்லுன்னு நதிய ஸ்நானம் பண்ண நினைக்கல, இருந்தாலும் கங்கா நதிய ஸ்நானம் பண்ண புண்ணியங்கள் அவன் கட்டி போடுறதையும். அதே மாதிரி ஐஸ்வர்ய அக்ஷர ஐஸ்வர்ய அர்த்தார்த்தி இதெல்லாம் கொடுத்துட்டு தயாதேவி சுத்தமாக்குறான். சரி இதானா அப்படின்னு நினைக்கிற லெவல் வைராக்கியம் வந்தது. வீதாதங்கா சதி இப்ப பெருமாண்ட போய் தைரியமா கேட்கலாம், தயாதேவி பெருமாண்ட போறான் பக்தரை ஏற்றுக்கோ, அவன் எப்படி ஏற்றுக்கு நினைக்கிற போது அவனை சுத்தமாக்கிட்டேன் அப்படி சொல்லி இவனுக்கு வைராக்கியம் உண்டு பண்ற நிலையில ஆக்கிட்டான் அவனை. இப்ப பெருமான் தைரியமா போற பெருமாண்ட இந்த பாரு சுத்தமானவன் ஏற்றுக்கோ என்ன அவன் திருவழியை காமிக்கிறான். நீ காமிக்கிறதுன்னு சர்வதமான சீர்வாதம் கையை திருவிழி தானே காமிக்கிறார், நீ காமிச்சு என்ன ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, இப்போ ஏற்றுக்கோ பக்தனே பெருமாள் திருவிழி இப்பார் பிடிச்சிக்கோ அப்படின்றான். அதிவேசகை ஐஸ்வர்ய ஆத்மானுபூதி அதுசந்திய. அதனால பிரம்மானந்தம் போகணுன்றவன் எது பிரம்மானந்தம், பிரம்ம பிரம்மா கால் போட்டால் நாலு முகம் சதுர்முக பிரம்மா, பிரம்ம அப்படின்னா பரபிரம்மம், பிரம்மானந்தம் வேண்டாமா அவருக்கு, எவ்வளோ எப்படி பிரம்மாண்டம் எப்படி கிடைக்கும் இவ்வளவு சொல்லி தோல்வியும். ஒரு மனுஷ ஆனந்தம் கடைசியில் பரபிரம்மானந்தம் வரை கொண்டு போகும். யுவா சாட்சாத் யுவாத்யாயக ஆசித்தோதிஷ்டோ வரிஷ்ட சர்வேயம் பிரதிநிமித்த சர்வச பூர்ண வித்தச பூர்ணா சாத் ஜெயே கோமானுஷானந்த. ஒரு மனுஷன் ஆனந்தமாக இருக்கணும்னா இவ்வளோ இருக்கணும், நான் ஆனந்தமாக இருக்க சொல்லிக்கலாம் இவ்வளோ இருக்கு அவங்ககிட்ட, இவா இவா வாலிப வயசாக இருக்கணும், சாதுவாக இருக்கணும், நல்ல கல்யாணம் கொண்டவனாக இருக்கணும், மற்ற சொல்லித்தரக்கூடிய அத்தியாபனக்கூடிய திறமை இருக்கணும், சாப்பிட்டா எல்லாம் ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கணும், பலம் இருக்கணும், சங்கடத்தை தான் எடுத்து நினைப்பியாக இருக்கணும், இந்த லோகம் மூல அவனுக்கு சொத்தாக இருக்கணும். இவரும் இருக்குமா, இருந்தால் ஒரு மனுஷன் ஆனந்தம் சொல்லிக்கிறான்.
நம்ம என்ன பண்றோம், கர்ணன் வந்து பிரம்மானந்த மாதிரி சொல்லிக்கிறோம். பிரம்மானந்தம் எங்க, விவகாரம் எங்க பாருங்க. ஒரு மனுஷ ஆனந்தங்கிட்டே நம்ம போக முடியல. ஒரு மனுஷ ஆனந்தம் அவளை காட்டிலும் 100 ஆனந்தம் மனுஷரா, மனுஷர் எங்கள் வாழ்ந்து கக்கையோட சந்திக்கிற ஆகாயத்துல மனுஷ ரூபமாக அவளுடைய ஆனந்தம் 100 பேசி, அவளுக்காக 100 பேசி தேவகந்தர்வர்கள் தேவரோக வரைக்கும் போய் சஞ்சரிக்கிற கந்தர்வாள் அவளுக்கு. அதற்காட்டிலும் 100 ஆனந்தம் பிதர்லோகத்திலே இருக்காள் பிதர்தேவதைகள் அவளுடைய ஆனந்தம். அதற்காட்டிலும் 100 திருவாரூரை சித்தி பண்ணி தேவரோகத்தில் இருக்காளே அவளுடைய ஆனந்தம். அவளுக்காக 100 பேசி இங்கே யஜ்ய யாகங்கள் அஸ்வமேதாதிகள் எல்லாம் பண்ணி தேவதையா மாறவர்கள் கர்ம தேவதைகள் அவளுடைய இன்னும் 100 பேசி, அவளுடைய ஆமத்துல தேவதையுடைய ஆனந்தம் இன்னும் 100 பேசி பெருக்கிட்டே போன. அந்த தேவதையுடைய ஆனந்த காலத்துல இந்திரனுடைய ஆனந்தம் ரொம்ப பெருசு. இந்திரன் ஆனந்த காலத்துல இந்திரன் தேவதைய பிரகஸ்பதி குரு இருக்காரு, அவருடைய ஆனந்தம் இன்னும் 100 அவருக்காக பெருசு. சதுர்முகா நாலுமுகம் பிரம்மா நான்முகன் அவருடைய ஆனந்தம் இன்னும் பெருசு. அதுக்கப்புறம் பெருமாள் தான் போனோம், 100 போடலாமா? போடவே முடியாது, பெருமாள் கணக்கு போட முடியாது. சயேகோ பிரம்மணானந்த அவன் தான் சூரியான் தெரியாமி நமக்கு அந்த தெரியாமி சயேச்சாரியம் குருசேயாதா வாதித்தே சயேகா அப்படி சொல்ல முடியும். வேதம் பாடுறது பெருகிட்டே போச்சு. மனுஷியானந்தத்திலேருந்து பெருமாள் எங்க போயிருக்கிறேன்னு ஐயா என்னால் பெருகி கனெக்ட் பண்ண முடியல. பெருமாள் அனந்த கல்யாண குணம் பேர், அதனால அனந்தன்னு பேர். என்ன முடியாது, முடிவில்லாதவன். வேதம் பாடுறது திரும்பிட்டு ஏதோ வாஜோ நிவர்த்தந்தே வாக்குனால என் வாக்கு தானே வேதம், என்னால சொல்ல முடியல. சரி மனுஷாக நினைச்சு பார்க்கலாமா, பெருமாள் எல்லையற்ற குணங்களே முடியாது. அப்புறம் சாசகா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு குணம் பெருமாள் கிட்ட போய் சேரும் வைராகி வர முடியும். இத்தனை ஆனந்தம் சொன்னாரு, தேவானந்தம் இந்திரானந்தம் போயிட்டார், அப்புறம் பிரகஸ்பதி விடம் போனாரு, சிவன் வழியே வழியில சதுகுரு சிவன் என்ன தேவதையில சேர்த்துட்டாரு. அதனால அவர் திருமூர்த்தியும் கடைசியில் அவன் அப்போ ஆனால் எவ்வளோ அமக்கலம் பண்ணுறா. சிவபக்தா தான் லோகத்தை ஜாஸ்தி. ஏன்னா சிவன் ஆசிதோஷமே உடனே பலம் கொடுப்பானே, அவங்ககிட்ட போகலாமே. ஆழ்வார் அழகா சொன்னார் திருவாரூரில், வேதன் என்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலன் மோக்கத்துக் கண்டு கொண்பின் கேசவாமலை சூழ்ந்தாய திருக்குருகூரனுள் ஈசன் பார்வோர் அவம்பரையில் என்ன அவதிகள் இங்கே இருக்கு. ஆழ்வார் பாடுறார் என்ன அமக்கலம் என்ற லோகத்தை சிவபக்தர் சிவா சிவபதி பூசி சிவனை சொல்லி ஹரஹரா சிவ சிவா சொல்லி போவதில்லை, பெருமாள் வருது இல்லையே. அவனா மோக்ஷா மோக்ஷாஸ்தான காரியம் பெருமாள் சொல்றாரு, நான் தான் பெரிய சரி பண்ண பெருமாளே சொன்ன வழி அது. அவன் ஆர்ப்பாட்டெல்லாம் நினைக்கிறான், தட்சிணாமூர்த்தி தான் 4 ஒரு சிஷியாக நினைக்கிறார். தனகாரிகள்லாம் சேஷனும் சிவனுக்கும் இவன் தான் பரபிரம்மம், இவன் தான் சதாசிவம், இவன் தான் உயர்ந்தவன் ஜனங்களுக்கு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரபம். அதான் ஆழ்வார் சொல்றார், எல்லா திவிதேசம் ஆழ்வார் நாராயண பரத்தம் தான் சொல்றார். இருந்தாலும் தான் அவதரித்த ஆழ்வார் திருநகரி குருகூர் அந்த பெருமாளை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம் வருது, என்ன ஜனங்கள் இப்படி இருக்காங்க, அந்த ஊர்லேயே பெருமாள் பிள்ளையாக ஒரு சிவன் போகா போடுறது ஜனங்கள் எவ்வளவு பாருங்க. நம்மாழ்வாருக்கு கஷ்டம், பேசன் என்று ஆஹா ஊஹு இவன் தான் சப்பிரம்மா சசிவா சேந்திர எல்லாம் அவன் தான் வேத அவனை தான் சொல்றது அர்த்தம் பண்ணுவார். இப்படிதான் சிவன் தன் பெருமையின பெருமையோடு நிற்கிறானே. பேசன் என்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பேசன் என்ற பிரமன் பிரம்மாவை தான் சோதனை பண்றான், பிரம்மா உபாதம் பண்றவெல்லாம் ஜாஸ்தி. பிறருக்கும் இன்னும் இந்த ஒருவனும் இத்தனை தேவர்கள் 33 தேவர்கள் 33 அவருக்கு அவருக்கு த்ரயஸ்திரயஸ்திரிணோருஜந்தயஸ்திரயம் தேவதாகனு 33 33 முக்கியம் அதனுடைய பிரிவுகள் பிரிவு 33 பிறக்கும் நாயகன் எல்லாருக்கும் நாயகன் யாரு, இவ்வளவு சித்தி பிடிமே பகவான் தானே, அது யார் தெரிஞ்சுக்கிறான். பிறக்கும் நாயகம் அவனே எத்தனை இதிகாசம் அப்ப கதைகளை பார்த்து புரிஞ்சுக்க இல்லையா. கபாலன் நோக்கத்து சிவங்கையில கபாலம் மண்டவோடு ஒட்டிட்டு, யார் மண்டவோடு, பிரம்மாவோடு மண்டவோடு. ஏன் ஒட்டிடுது, பிரம்மாவோட சாபத்தினாரு. என்ன சாபம், சிவனு பார்வதி சிவனே இந்த புத்தாந்தத்தை சொல்றார். பிரம்மாவுக்கு 5 சிவனுக்கு 5 ஒரு தலை கிழிட்டார். அதுக்கப்புறம் நான் முகம் நான்
பார்வதி பிரமிச்சு கணவன் சில போறேன்னு சந்தேகம். பார்த்தா பிரம்மா அவரு ஒரு தலை எடுத்துட்டாங்க, வித்தியாசம் தெரியும். நான் அஞ்சு தலையன், அவர் நாலு தலையன், இப்படி வெட்டலாமா? யார் அவர்? இவரை உண்டாக்கினவர் நான்முகன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தான். இப்படி அப்பா அப்பா ஒரு குருவோலி அப்பாவாச்சு, படைத்தவராச்சு, பிதாவாச்சு, பெருமாளுடைய நாபியில் உண்டானவர் அவர். இவ்வளவு பெருமை, அவர் தான் ஆதி குருன்னு சொல்லுவோம். தேவதையில் உள்ளவர் தான் முதல், அவர் தலையை கிளலாமா? சாதாரண பிராமணர் கொன்னாலே பிரம்மஹத்தி, உயர்ந்தவாறு கொன்னா இன்னும் குருவனஹத்தி, அவெல்லாம் நிறைய அஸ்தியில் வரும். அது தகப்பனால் பார்த்தனா எப்படி? ஆமன் சுகப்பதாதான் ஐயப்பதாதான் சொல்லுவார் குருவன். குரு சாணத்தில் இருக்கக்கூடியவன், அதுவும் பிரம்மா லோக சிருஷ்டிக்கு பவரை கொடுத்துருக்கார் பகவான். அவருக்கு வேதத்தை சொல்லிட்டே இருக்க நாலு வேதத்தை அவரை போய் தலையை கிடலாமா? எவ்வளோ அபிதாரம் கோபம், கோபம்னா ஒரு அளவு. கோபம் வந்துட்டா யார் எதுனாலும் போறார். குர்தோகன்யான் குரு நபி ஆஹா அனுமான் நினைக்கிறார். இப்படி அவன் ராவணன் மேல கோபத்தினால எல்லாத்தையும் கொல்லிடுவேன், சீதகிட்டே அந்த நெருப்பு போயிடுவேன், என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவ்வளோ கோபம் அவ்வளோ மனுஷனுக்கு கோபம் வந்தால் குருவோடு கொள்வார் இல்லையோ? இது அனுமான் வார்த்தை. குருவாக இருக்கிற பிரம்மாவுக்கு தலையை கிழித்தான் பாருங்க. உடனே அவர் சாபம் கொடுத்தார், என் தலையை கிழியோ அந்த தலை உன் கையிலே ஓட்டிக்கிட்டு உண்டு. பிரம்மாவுடைய அவருடைய எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் அவன் தலையிலே கையிலே ஓட்டிட்டு பிரம்மாவுடைய தலை, அது ரத்தம் போய் போய் மண்டை ஓடாவே இருக்கு. ஆனால் கை விட்டு போக மாட்டேன், மண்டை ஓடுதான் இருக்கு, ஜாலியாக இருக்கு, கப்பு மாதிரி கையில் போக மாட்டேன்றது. ஊர் ஊராக கேட்டதுக்கு ஏற்றமா சிவன் சிறீராம் பெருமாள் தான் சாபத்தை தீர்த்தார். ஹரசாபகரம் திவ்யதேசமே இருக்கு, சிவனுடைய சாபத்தை தீர்த்த பெருமாள். ஹரசாபகரம்னா சிவன், சாபம் அவள் சாபம், ஹரஹா இந்த ஹரஹா தீர்த்தவன் அர்த்தம். ஹரசாபகரம் பெருமாள் பார்த்தார், சரணமடைஞ்சான் பெருமாள். தன்னுடைய தேகத்திலேருந்து நகர்த்தார கீறி அந்த மண்டை ஓட்டை ரொப்பினார் பகவானுடைய ரத்தத்தை. உடனே இது சரதா சகசிரதா நூற்றுக்கணக்கான விழிச்சு இவன் கையை விட்டு போச்சு. அது கபாரன் மோக்கத்து கண்டுகொள் மின்னர் குரு பெருமாளை பார்த்து நம்மாழ்வார். கபாரன் சிவன் கபாரம் விட்டுதே யாரால? அது நாயகன்னவனே தேசமாமது சூழ்ந்து அழகாய திருக்குருகூர் அழகான மது இல்லம் சோலையும் போது தாமரவன் நதி கருக்கூடிய ஆழ்வார்த்தை பெருமாள் இருக்காரு. இப்பேற்பட்ட ஈசன் பால், ஈசன்னா சிவன் அஞ்சுகிறாரே, திருக்குருகூர் ஈசன் யாரு? சப்பிரம்மா சேந்திர சோக்ஷர பரமஸ்வரான் எல்லாம் அவன்தான். ஈசன்னா ஈஸ்வரன் நடக்கிறவன் அர்த்தம். அது லோகத்தால ராஜாவுக்கும் ஈஸ்வரன் சொல்லலாம், தேவதைகளும் ஈஸ்வரன் இருக்கான், சிவனும் ஈஸ்வரன் தான். அவங்க அவனை கெட்டு வந்த வரைக்கும் அவன் ஈஸ்வரன் பிரம்மா. அப்ப ஈஸ்வரன்னா நம்ம ஈஸ்வரன் உடனே இந்த சிவன் ஞாபகம் வரக்கூடாது, அவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு சேர்த்துக்கிறான். பாஷிகாரருக்கு இன்னும் தோறது, ஜனங்களுக்கு புரியாது. சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் சிவன், சர்வேஸ்வரன் பிரம்மா வளர்ச்சிக்கு போறது. சர்வேஸ்வரேஸ்வரஹா புருஷோத்தமஹா வாய்நிறைய சொல்றார் புரியுமல் ஆயினாரே. பிறக்கும் நாயன்னவனை ஈசென்பால் ஓர் அவன் பரையிதல் பதினெட்டு புராணம், ஒவ்வொரு புராணம் ஒருத்தரமாக தாமத புராணம் ஆறு, ராஜித புராணம் ஆறு, சாத்விக புராணம், சாத்விக புராணம் பிரம்மா சாத்விக வேலையை எழுதியது அதெல்லாம் உண்மையை சொல்லும். சிவபுராணம் லிங்க புராணம் தாமத புராணம் தூங்கத்தை எழுதுறதுலாம் சிவன் வசத்தை எழுதுவார், அக்னி வசத்தை எழுதுவார். அதனால பெருமாளை பட்டம் தட்டி அது சொல்லக்கூடியதுன்னு அவர் அவனை சந்தோஷப்படுத்துறோம் அந்த புராணத்தில். இப்படிதான் பக்தர்களே ஈஸ்வரனை எப்பெருமான் தான் ஈசன், அவனுக்கு குறைக்கிறீங்களே ஈசன்பால் ஓர் அவம்பரையில் என்ன ஆவது, லிங்க புராண சேர்ந்தங்களே உங்களுக்கு என்ன லாபம் ஏற்பட போகுது அப்படி ஆச்சரியப்படுறார். அதனாலே சில புராணங்களை சில வேதங்களில் சில இடத்தை பார்த்துட்டு நிர்தாரணம் பண்ண முடியாது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையேது, வேதத்தை அப்படின்னா இத்திகாசங்களில் போகணும், புராணங்களில் போகணும். ராமாயணம் சொலபம் எழுதியிருக்கிற வால்மீகி, ராமாயணம் மகாபாரதம் இதிகாச ரத்னங்கள் இரண்டும். திருவதியில் அவர் மாமாவன் போய் காலக்ஷேபம் பண்ணார். மகாவியாபகர் எம்பெருமானார் அவர் போய் ராமாயணத்தை அர்த்தம் கேட்கிறோமா?
அது என்ன சரணாகதி அர்த்தம் சொல்றது? 18 தடவை கேட்டார். நமக்கே ராமாயணம் அர்த்தம் புரியுது, தபஸ்வாத்தியாய சரணம் புரியுது, சுக்ரீவம் சரணங்கிறதெல்லாம் புரியுது. இந்த அர்த்தம் தெரிஞ்சா போராது. 18 தடவை மகாவியாபகரான சர்வைக்கிறான பகவத் சுரூபமான எம்பெருமானாலே சொல்லக்கூடியவர் மாமா கண்டு 18 தடவை காலசேகம் பண்ண ராமாயணத்தை. அதான் இதிகாச புராணாத்யாம் வேதம் சமூக உரிமையேது. வேதம் தன்னை பெருசியா கேட்டது. எப்படி பெருசியா கேட்டது? சின்ன உருவாது, அர்த்தம் ரொம்ப சூக்ஷமா இருக்கும். அந்த தன்னை பெருசியாக்கணும் பார்க்குது. இதிகாச புராணங்களாலே இது பெருசியாச்சு. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக உரிமையேது. அதனால நான் வேதத்தை மட்டும் வாக்கிய அர்த்தம் செய்யிட்டேன். இதிகாசம் வேண்டாம் புராணம் வேண்டாம்னா அவனுக்கு வேத தத்துவம் தெரியாது. விவேதி அல்பஸ்ருதா வேதா அல்பஸ்ருதம் பேரு, கொஞ்சமா தெரிஞ்சினவன். வேத அங்கங்களான தர்மசாஸ்திரம் இதிகாச புராணம் தெரியாத வேதத்தை அர்த்தம் சொல்றவன் அவனை பார்த்து வேதம் பயப்படுவான். ஐயோ என் இதிகாச புராணம் பார்க்காத வேத வாக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தம் சொல்றானே இவனா என கடத்திட போறான் அப்படின்னு வேதம் பயப்படுவான். மாமயம் பதவிஷ்யதி. அதனால அப்பேற்பட்ட பகவான் சிவன் பெரு அவன் எப்பேற்பட்டவன். பகீரன் தபஸ் பண்ணான், சகரபுத்தா சாம்பலாயிட்டா அவளை கங்கா தீர்த்தத்தால தேவகங்கை தீர்த்தத்தால அவளை நினைக்கும் கங்கை ஏது தபஸ் பண்ணான். நேர கங்கை பெருமாள் நகரத்துல புறப்படுறவள் அவ இறங்க ஆரம்பிக்கிறாள். ஆஹா கங்கை வருது பெருமாள் திருவடி தீர்த்தமாச்சு அப்படின்னு பிரம்மா தன் கமண்டல தீர்த்தத்தால திருமண மண்டல திருவடி கங்கை பெறுகிற திருவடிக்கு கங்கையோடு சேர்ந்த திருவடி பெருமாள் அந்த போறல அந்த திருவடி தீர்த்தங்க பிரம்மா கமண்டல தீர்த்தங்க இன்னும் தர்ம தீர்த்தங்கள்லாம் சேர்த்துக்கிறார். பிரம்மா நினைச்சா தர்ம தேவதை போட்டு கண்ணன் தீர்த்தம் நிறைய பெருகு அப்படி பெருமாள் தீர்த்தம் பண்ண முடியலையே. அப்பேற்பட்ட மகிமை செய்தி சாப்பிடும் திருமஞ்சனம் பண்றார். அப்படியே வேகமா வருது. இந்த வேகத்தை தாழ முடியாது. சிவனை பிரார்த்திச்சான் பகீரதன். அவன் சிவன் ஆசி தோழி சந்தோஷப்பட்டவர்கள். சரி பரவாயில்ல நான் கங்கையை தாங்கிக்கிறேன். சிவன் தாங்குறேன்னா லோகம் அணிஞ்சிருக்கோம். கங்கையுடைய வேகத்துல சிவன் கங்கையை தான் வந்து கோபத்தோடு வர அதுவும் அதை தலையில சுருட்டு சுவையில வச்சுட்டான். ஜடையில கங்காதரன் பேர் வேணா சிவனுக்கு. அதுபோல் மெதுவா விட்ட லோகத்தில் சோழிமார்களோடு திருப்பத்தா காரணம் மூணு வழியா போறது 12 பேரோடு உள்ளது. அதனால சிவன் தலையை தாங்கினான். பெருமாள் திருவடி பண்ணான். லோகத்தை அதை பவித்த மாதிரி பசுப்பதி சுதந்தர் கங்கையை சொல்ல போது வால்மீகி கங்கை தரிசனம் சொல்லுகிறார் ராமனுக்கு. மெதிரி காசியம் போற போது இப்படிலாம் கங்கை தரிசனம் உண்டு. இது ரொம்ப பவித்திரமானது. பிரம்மா திருவடி திருவஞ்சனம் பண்ணார். சிவன் தலையில் தாங்கினான். சிவன் பரமபக்தன். அவன் பூர வைஷ்ணவன் தான் இருக்கு. வைஷ்ணவன் வைஷ்ணவான விதா சமூக பாகவதாலி தீர்த்த வர்றேனே எல்லாரும் அந்த கங்கையை நல்ல தரிசனம் கங்கா தீர்த்தம் அப்படி பவித்திரம் பரமம் பவித்திரம் கங்கே கங்கே யோ ப்ரூயா கங்கேன்னு வாயால் சொன்னாலே பவித்திரமாகறான் சுத்தமாகறான் ஒருத்தம்னா அந்த தீர்த்த கங்கை எப்படி இருக்கும்? இப்படி யார் பாருங்க வேண்டாம். இது ஏற்கனவே சோத்திரத்தை நம்ம அனுபவிச்சோம். காலம் வந்தார் வேதாபகார குருபார தெய்த பீடாதி ஆபத்து மோதன மகிழ்த்த பதப்பிரதானி கஷ்ய பாதோகேன சசிவா சுசிரோதேன. எப்பேற்பட்ட பெருமாள் வேதாபகாரம் பிரம்மா கிட்டே வேதத்தை பஞ்சம் போயிட்டான். அசுரன் மது கழித்தவர்கள் பிரம்மா கிட்ட உண்டானே அசுரனா மாறி உடனே அவருக்கு வேதம் தானே அவர் சக்தி இப்படின்னு கூடும் போன அழகார். வேதாமே பரமஞ்சு வேதாமே பரமந்தனம் இது இதானே எனக்கு கண்ணு இதை வச்சுதான் சிருஷ்டி பண்ணணும். வேதவிசில் தாத்தாயதா பூர்வம் அகல்பயது ஒவ்வொரு சிருஷ்டி நான் வேதத்தானே பெருமாள் கொடுத்து அதை காப்பாற்ற விட்டேன் அசுர அடிக்கும் போயிட்டானே அங்கே பெருமாள் ஐக்கிரீவனா மாறி அந்த அசுரனை தொலைச்சி வேதத்தை திருப்பி தரவில்லை. அப்படி ஐக்கிரீவன் வேதத்தை காப்பாற்றினார். பாடுவார்கள் இருக்கிறார் வகையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அம்மலர் அயற்கு அருளி உன் பரிமுகமாய் இதைகளில் வேதனோல் என்று வை பயந்த பரமன் திருவிழை பெருமாள் பங்காசாதமரவு இப்படி ஐக்கியத்தை பற்றி சொல்றார். முன் இவ்வுலகேடும் இருள் மண்டி உண்ண
வேதம் இல்லைன்னா எப்படி? வேதாமை பரமன் சக்ஷு, வேதாமை பரமந்தனம். வேதத்தை அவதரிச்சு போல் லோகமே இருந்தா போச்சு. வேதம்னா சர்வ ஜானம். முன்கி உலகேடு இருள் மண்டி ஒண்ணு நால் வேத பொருளையெல்லாம் அப்படி அந்த வேதத்தெல்லாம் எடுத்தார் ஹயக்ரீவனா மாறி பரிமுகமாய் அருளிய பரமன் ஆழ்வார் ஹயக்ரீவ அவதாரத்தை. அதனாலே வேறு சேர்ந்த சக்கருமைய நீர் என்று பொஞ்சுடைய நீர் இருந்தது வைத்தவன் கை வைத்தவன் கபாலம் சொன்ன ஆழ்வார் அதை ஞாபகம் இருக்கிறார். வேறு சேர்ந்த சக்கருமை பல பலவனும் சகப்பா இருப்பான் ருத்ரன். உடம்பெல்லாம் அழகான வெள்ளை விபூதி மேலே நீரிழந்த புண்ணி சடை வைராக்கியத்துக்காக சடை ஜடை தச்சிருந்தான். கீறு திங்கள் பிழைச்சந்தன் அழகா அந்த ஜடை இருந்தால் எப்படி அழகா இருக்கும்? கீறு திங்கள் வைத்தவன் கை வைத்தவன் பார்த்தான் அவன் கையை ஒட்டிட்டு இருக்கேன். பிரம்மா தல்ல கை வைச்சானு என் தல்ல கை வைக்காத சொல்லுவேன். பிரம்மா தல்ல தகப்பினால் குருவா இருக்கவன் தல்ல கை வைத்தான். ஊரு கபாலமிசை ஊர் ரத்தத்தோடு வந்து ஒட்டிடு நிறைத்த காரணம் தன்னை அந்த ரத்த குழந்தையும் உலந்தாவோட கை விட்டு போகல. மறுபடியும் பெருமகளுடைய ரத்தம் சேர்ந்தால்தான் அது போகுன்னு வர சாப விமோசனம். பெருமாள் கிட்ட தான் வரணும் ரத்தம் பெருமாள் நிறைக்கிறேன்னு சொன்னோம். ஈரை சேர்ந்த இடத்தை அப்பேற்பட்ட பெருமாள் அரசாபகரன் சிவனுடைய சாபத்தை தீர்த்தவன் கபாலனன் மோக்கத்து கண்டுபின் மோக்கம் மோட்சம் விடுதல் அப்பே பெருமான் பெருமாள் நப்பினி போக கீழே வந்தானே ஏழு என்று அடுத்து ஏழு எழுதிய கல்லாம் இப்பேற்பட்ட பெருமாள் ஈசேனர் ஈஸ்வரன் அவன்தான் சர்வேஸ்வரன் அவன்தான் சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் சொன்னவன் அவன்தான் ஈஸ்வரன். அதனாலே சக்கியா கணையிலும் லோகே வதீதா பிதாமகா பெருமாளுக்கு எல்லையான குளத்த நாலு முகத்தால் பிரம்மாவால் சொல்ல முடியாது. ஒரு பிரம்மா இல்லை, எத்தனையோ பிரம்மா வந்து போறாள், எத்தனையோ பிரம்மாண்டங்கள் புவனாமி சதுர்திசை ஒவ்வொரு பிரம்மாண்டமும் ஒரு பிரம்மா உண்டு. எத்தனை பிரம்மாண்டம் வராக அவதாரத்தை பாகவதம் சொல்றது வராக அவதாரத்துக்கு எவ்வளவு மயில் இருக்கு உடம்பெல்லாம் ஒவ்வொரு மயிலும் ஒரு அண்டம் தொங்குமா ஒவ்வொரு அண்டமும் ஒரு பிரம்மா. அப்போ அத்தனை பேரும் சேர்ந்து பெருமாளை கொண்டாடினாலும் கொண்டாட முடியாது. சக்கியா கடையிடம் லோகே வதீதா பிதாமகா நினைப்பான் புயல் எக்கரில் அப்படி நான் சொல்றேன். பெரிய சமுத்திர மணல் அது எண்ணி எவ்வளவு எவ்வளவு மணல் என்ன முடியுமா? கடலை கிளில் நுண் மலரில் பலர் என இத்தோரு உலகெங்கும் இவ் உலக உலகத்து இவ் உலகாண்டு கழிந்தவர் எத்தனையோ பெருமாக்கள் போய் வந்தவா போனவா எல்லாம் போயிட்டான் சொல்ல முடியுமா பெருமாளை? அதனாலே இப்ப ஏற்பட்ட பெருமாவுடைய ஐஸ்வர்யம் ஸ்ரீசுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம் வராதான் ஒரு அற்பன் வைராகியம் இல்லாதவன் ஆர்த்தவ ஜிக்யாசு அர்த்தாசு இப்பேற்பட்ட விஷ்ணு பக்தன் ஆசைப்படுவான் முதல்ல மோட்சோட முதல் சுகமானான். அப்படி விஷகிரி சுதா திருந்த பெருமாள் இப்படி அனுபவிக்கும் போது என்ன பண்றா? உபச்சந்தே அதிவிதி சிவைஹி ஐஸ்வர்ய ஆத்மானுபூதி தசைஹி ஜனம் ஜனாமி அதுதயம் இது காட்டு போனது ஆசை பாருங்க. இது உபச்சந்தேஷாம் இதெல்லாம் கொடுக்குறா தயாரி முதல்ல கொடுத்துட்டு இதுலயே முழுகாதே பெருமாள் போச்சுப்ப நீ பெருமாளுடைய ஆசியம் போறேன் இப்படிலாம் பண்றா தயாரி பாருங்க. அசங்கத தசாத்தனை சதி அவ்வளவுதான் அவனே போவேன் தயிட்டி போது அவனுக்கு இவ்வளவுதானா இதெல்லாம் மோட்சம் அடைய முடியாது அப்படி வந்துடும். பேசிய தான் தாகம் மோட்சம் மூலம் தாகம் வருது இதனால் எப்படி தாகம் வருதுன்னு இதெல்லாம் கொடுக்கறதும் பகவான் பகவான் தெரிஞ்சுக்கிறான். ஐஸ்வர்யங்கள் அர்த்தங்கள் இதெல்லாம் கொடுக்க பகவான் தெரிஞ்சுட்டு ஆஹோ இந்த பகவானை விட்டுட்டு இதுலேயே பண்ணிட்டோமே வெயில்ல சிறு தீர்த்தாமனும் கங்கைக்கு போறான் கங்கை பெருமை தெரியாது தாகம் வருது கங்கை தீர்த்தாமலாம் பெருமை தெரியாது. அவன் ஜனங்கள்லாம் அவன் தீர்த்தாரர்கள் பிரம்மர்ஷிகள் தேவதைகள் பார்க்க என்னான்னு கேட்கறான். இந்த கங்கை தீர்த்தாமான் ரொம்ப கிடைக்கிறமே ஒவ்வொரு உடம்பையும் இருக்கிறான் நம்ம வெறுமை தீர்த்தாமான்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஆசை கொண்டவன் இந்த ஆசையெல்லாம் தீர்த்து பெருமாள் வைப்பது வைராக்கியவன் பெருமா கிட்ட வரான் இதெல்லாம் ஒன்று கொண்டவை யாரு வாழப்பாமல் தயாரி திருஷித ஜனதா தீர்த்தஸ்தான கவி இலக்கியனதாம் நிறைய ஐஸ்வர ஆத்தியங்கள் இதெல்லாம் கொடுத்து அவன் பாபங்கள்லாம் பொறுத்து சுத்தமாக்கி வைக்கிறார்கள். சீதாரங்கம் இப்ப பண்றா முதல்ல போனா பெருமாள் ஏற்றுவார் இன்னும் இவன் எல்லாம் சிபாரிசு பண்றேன் கோச்சுவார் தயாதேவியே இவளை சுத்தம் பண்ணிட்டாவோ இப்ப வாக்கியம் போறேன்றான். பயம் இல்லாது போறான் தயாதேவி பெருமாள் சீதாரங்கம் உஷா அத்திரிபதே பதம் பெருமாளை திருவழிப்பார் இதுக்காக என்ன வசதி உனக்கு அப்படி கேட்கிறாரு அப்படி சொன்ன அழகான இந்த ஸ்லோகங்கள் ஸ்லோகமானது 75வது
ஐஸ்வர்ய ஆத்மாதிபோவதே ஜனானு அகதயம் இக உபச்சேஷாம் அசங்கத தசாக்னி சதி திசிச ஜனதா தீர்த்தஸ்தான கிரமக்ஷபித ஏனசாம் விதரிஞ்சயே வீதாதங்க உஷாதிபதே பதம். அடுத்த ஸ்லோகம் போற 76 அழகான தேசிய அனுபவிச்சுன்னு போற அழிவாக அனுபவிச்ச மாதிரி தேசியம் தேவாலயம் எல்லாம் கொண்டாடுறது. 76 ஸ்லோகம் போகிறோம். ஒவ்வொரு இதுல எப்படி அனுபவிக்கிறாங்க தேசியம் विषगिरे सुधा सिंधु जंतु उदय निहितया भवभय परीता पच्छित्य भजन अगमर्षण उषित कलशो मुक्ते अग्रेसर अभिपूर्यते स्वयं उपनते स्वात्मानंद प्रभुति अनुबंधि दयादेवी गुरेदे. संसार भयम तेनाली पड़कों पुनरभिजन पुनरभिमरण सुनरल्य நம்ம பிறந்தது எவ்வளோ என்ன முடியாது, எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம், என்ன மாதிரி ஜென்மம் எடுத்தாலும் தெரியாது, எத்தனை மாதிரி பிறக்க போகிறோம் தெரியாது, பெருமாள் திருவடி அடையிற வரைக்கும் எத்தனை தரம் தெரியாது. அந்த சம்சார காலத்தையும் தாபத்திரயங்கள் ஆத்யாத்திரம் ஆதிபகதியும் ஆதி தெய்வதும் நம்ம செய்த கர்மாவளாக வந்த பாபங்கள் இடியும் மழை புயல் இதாக வர்றது ஜுவரம் நிறவியாது இதனால் வர்றது இப்படி பலவித தாபங்கள் நமக்கு மூன்று விதமான தாபம் சொல்லுறது அதெல்லாத்தையும் சிரிச்சிருந்தே பிறக்கலாம் மரணமடைதான் மறுபடியும் பிறக்கலாம். அது பெருமாள் போய் திருப்பதியில் போய் பெருமாளை தேவி அது அமிர்தக்கடல் அமிர்தத்தில் போனால் எப்படி உயிர் வாழலாம், தேவதைகளாக ஆசைப்பட்டு அமிர்தத்தை போனாலும் தேவாமிர்தம் பெருமாள் தான் உயர்ந்த அமிர்தம், மோட்சத்துக்கு அமிர்தம் ஸ்தானம் பேர், அமிர்தம் தான் சாகாது சாகாது பேர் சாகாதது அது எப்படி தேவதை அமிர்தம் சாட்டாரு பழைய வந்தால் தேவலோகம் அமிர்தம்ன்றது மோட்சத்துக்கு தான் பெரு பெருமாளே பரமபுரம். நீங்கள் திருப்பதி பெருமாள் இருக்காரு இவரே அமிர்தம் தானே. வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டையின் வைகுண்டமே வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் அனுபவம் பாருக்கணும் இங்கே வந்த வருவது இவர். அப்போ நீங்க விசாகைவர் ஒரு அமிர்தமாக இருக்கார், திருமதியிலே அமிர்தம் வந்து நிகழ் வைப்புக்கே அப்படி அங்கே அங்கே போன ஜீவனான என்ன பண்ணுறாங்கன்னா பாபத்தை போற பாபத்தை போற எப்படி தீர்த்தாமாச்சே அகமர்ஷ சூத்திர சேவிக்கிறமும் தீர்த்தாமாச்சே சங்கல்பங்கள் உண்டு பஞ்சாங்கங்கள் அஞ்சு அங்கங்கள் அதில் சூக்த ஜபம்னு அகமர்ஷ சூத்திரம் வேதத்தில் வர்றது ஹிரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தியே வருடனாகிற பகவானை வருடன பகவான் இந்த மழை பெய்ய வருடன் இல்லை அப்போ வருணோ புஷ்கராட்சோ வருணகான் சகஸ்திராமத்தில் பராசரப்பட்ட வியாக்கியானம் வருகிறார். அகமரிஷணம் பாபங்கள்லாம் தொலைக்கக்கூடியது இந்த சூக்தம். தீர்த்தத்தை போனால் தீர்த்தத்தில் உயர்ந்த தீர்த்தம் போனாலே பாபம் போயிடும், சாதாரண தீர்த்தம் போனால் மேல் முதல்ல மேல் அழுத்து போகும், மேல் அழுத்து நீரான அமையினர் திருவள்ளுவர் வாயினியால் கவலைப்படும் வாயு வேணால் சத்தியம் சத்தியம் வந்து வெம்பெருவான். அகமாரிஷண சூக்தத்தில் நிறைய பெரிய வேத சூக்தம் அது சொல்லுவான். சங்கம் வளம் தீர்த்தமே தேகி உயர்ந்த தீர்த்தத்தை எனக்கு தர வேண்டுமே அப்படின்னு தீர்த்தமே பெருமாள் தானே மற்றோர் சரணில்லைங்கூர் சரகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்து விபத்தம் வல்லார்களை தேவருவைகள் தீர்த்தங்களே என்று பூஜை நல்கி உரைப்படுத்தம் தேவியர்க்கே நாலு பாது தீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தம். அதனால உயர்ந்த மகான்களுக்கு பெருமாள் சந்தையில் வாழ்கிற தீர்த்தகரன் அவர் அவள் தீர்த்த கொடுத்தா மற்ற எடுத்துப்பா சுத்தமான வாழ் தீர்த்தனக்கற்றவின் பெருமாள் யாரு தீர்த்தன் வீரவன் தீர்த்தன் உலகிறந்த சேவடி அறிவிக்கிறார். பெருமாள் தீர்த்தன் பரமசுத்தன் சிவபத்தன் அர்ஜுனன் அவனால்தான் பாசுபத்தன் அஸ்தத்தை வாங்கிட்டான் அர்ஜுனன். அதனால பிரதோஷ காலத்துல இவ்வளவு பூஜை பண்ணுவான். சாட்சாத் பந்துவாவும் தோழனாக இருக்கான் கிருஷ்ணன் பரபெருமான் அவன் விட்டுறான். நான் கடப்பட சந்தியா காலம் வந்து போறேன்னா பேசிட்டே இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லை நீ எப்படி இருக்கு நம்ம எடுத்தாலும் போறான்
பண்றான், சிவன் திருவடி பாதையை வச்சிருந்து அங்கங்க பூக்கள்லாம் வைக்கிறான். அவர் வந்து பார்க்கிறான், கிருஷ்ணன் சேவிக்கிறான் அர்ஜுனன், அந்த பாதையில எப்படிலாம் அலங்காரம், என்னென்ன இடத்துல என்னென்ன கோணங்கள்ல எப்படிலாம் வச்சானோ அந்தந்த பூக்கள் அப்படியே கிருஷ்ணன் தலையில் இருக்கு. என்ன ஆச்சரியமா, இவ்வளவு விட்டு அங்கே போய் பூஜை பண்ணுவேன். கீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் அவையே பூந்தாம் அவையே கண்டு அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட தீர்த்தது யாரா, இந்த தீர்த்தத்தை விட்டு நம்ம திருமணம் பண்ணுவேன் சிவனுக்கு பாதுகைக்கு. நம்ம இந்த தீர்த்ததை கற்றவன் அப்ப என்ன தெரிஞ்சுன்னா, அவன் பெருமை அர்ஜுனோட பெருமை தெரிஞ்சது, பெருமாள் பெருமை அர்ஜுனுக்கு தெரிஞ்சது. கீர்த்தன கற்றவன் பெருமாள் தான்டா கதி, அதான் வைஷ்ணவனுடைய லட்சணம். கீர்த்தன கற்றவன் மற்றோர் சரணில்லை, வேறு யாரும் சரணின்னு பேர் கிடையாது, இவன் தான் சரணாகதி கொடுப்பான். சதுர்வித புருஷார்த்தம் இவனே கொடுப்பான், மற்றதான் சில புருஷார்த்தம் கொடுக்கும், மோட்ச புருஷார்த்தம் எந்த தேவதையும் கொடுக்க முடியாது. அப்ப சரண்யன் அதெல்லாம் சாதாரண சரண்யம், மற்ற தேவதை பெருமாள் தான் வாஸ்தவான சரண்யம். சரணில்லை என்ற நீ மற்றோர் சரணில்லை என்ற கீர்த்தனுக்கு, இப்ப இப்படி தீர்த்தன் நம்ம திருவடி ஆத்மா சொல்லணும், அவன் பக்தனாக இருக்கணும். தீர்த்தவனத்தனாகி வேறு தெய்வம் இல்லை, பெருமாள் தான் உயர்ந்தவன் பரமன், அவன் அப்படின்னு சொல்லி நல்ல திடமான உபதேசம் மூலமாக அவனுக்கு மனசு வருது. தீர்த்தனுக்கே தீர்த்தவனனுக்காகி மனத்தனாகி எழுங்குருகோர் சிறகோபன் சொன்ன கடைசி பாசம் அழகான திருக்குருகூர்ல இந்த சிறகோபன் பெயர் கொண்ட இந்த ஆயத்தை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னு திருவாமியார், திருவாமி இல்ல ஆயிரம் பாட்டு சொல்லாருங்களோ, தீர்த்தங்களாயிரத்துள் அந்த பெருமாள் மாதிரி நான் சொன்ன ஆயிரம் பாட்டு தீர்த்தம் எவ்வளவு பெருமை, பெருமாள் தான் இது. கிருஷ்ண ஏவிகின்ற பாகவத பாகவத கிரந்தம் இருக்க மகா கிரந்தம், அது கிருஷ்ணனே உள்ள பூந்துட்டார். இதை வச்சு ஆராதம் பண்ணமோ சுகர் இருக்கலாம் சொல்லுகிறேன் இல்லையோ. ராமாயணம் கூட அவதாரம் பண்ணா, வேதங்கள் அவதாரம் பண்ணிச்சு பரமபுருஷம் ராமன் அவதாரம் பண்ணா சொல்லித்தே தவிர, வேதங்கள் அவதாரம் பண்ணிச்சு ராமாயணம், ஆனா பாகவதமாக கிருஷ்ணனே. அதே மாதிரி நம்மாழ்வார் அந்த ஆயிரம் திருமணமே தீர்த்தனே அப்படின்னார். தீர்த்தங்கள் ஆயிரத்தொழில் பத்தம் அதில் இந்த பத்து அபிஷேகவாருக்கு தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூஜித்து, ஆஹா இப்படி அர்ஜுனே பண்ணானே அப்படின்னு தேவர்கள்லாம் தீர்த்தனை தீர்த்தனை என்று போதிக்கிறார். தீர்த்தன் பெருமாள் தங்கம் தீர்த்தம் வைகள் தீர்த்தங்களே என்று பூஜித்து, தான் மட்டும் பூஜிக்கல, தன் தேவியர்கள் பிரம்மா சரஸ்வதிக்கோ இந்திரன் இந்திராணிக்கோ மற்ற அவாவா பத்னிகளுக்கோ தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம் இவன் பூஜைங்கோள் உரைப்பர் வியாக்கியானம் பண்ணுவா தீர்த்தனை பற்றி தேவியர்க்கே. அப்படிப்பட்ட எப்பெருமான் குஷகிரி சுதா சிந்தோ ஜந்து அமுத தீர்த்தமாக பெருமதி இருந்திருக்கான். எப்படிப்பட்ட அமுத அகமரிஷனம், எப்படி மந்திரம் ஜபித்து சுத்தமாக்குறானோ இந்த பெருமாளை தியானம் பண்றானோ அவன் சுத்தமாகிறான். இங்க அகமரிஷ சுத்தபோது பிரபத்தி வச்சிருந்தோம், அப்புறம் சரணாகி பண்ணானா பாபங்கள்லாம் போயிடுது, ஏற்கனவே பண்ண பாவம் தயினால போக்கிடுறது, பண்ண போற பாகத்தையும் பகவான் போக்கிடுறான். அப்பேற்பட்ட அகமரிஷ்வஸ்தானத்தில் பகவான் இருக்கான், பிரபத்தி இருக்கு. பஜன் தன் உபாசனை பண்ணாலோ அது சரணாதி பண்ணாலோ இவன் சுத்தமாக இல்லையா, அப்ப பாப நிவர்த்தி ஆயிடுது, சரணாதி பண்ண போர்த்தவினி ஆயிடுது, உத்தர பாபம் போயிடுது. அதனாலே அதையவே அதனால பெருமனந்த சரணாதி பண்ணா பாபம் எப்படி இருக்கும், போன பாபத்தை தயை நீக்கிறா பெருமாளை நீக்கிறான், போய பெரியும் புகுதுவான் என்னவு ஆண்டா சொல்றா. ஏகலேகே பாபம் சஞ்சிதம், சஞ்சித பாவங்கள் புதுசாக இருக்கக்கூடிய பாவங்கள், அப்படிப்பட்ட பாவம் நீங்க போய் தானே வருகிறது. ஸ்வயம் உபநதேகி பெருமாளுடைய அனுபவம், கேவல ஜீவ அனுபவம் பற்றிய ஜீவனை அல்ப ஜீவ அல்ப ஆனந்தம் அது, அங்கே சரீரம் கேவல ஜீவாத்மா ஆனந்தம் அது எதுக்கு, முடியில்லாத அந்த எல்லாத்துக்குள்ள முக்கியமான ஆத்மானந்தம் பகவத் ஆனந்தம் பகவத் தியானம். அதனாலே முக்தியின் முன்னணிட்டு எது மோட்சம் போட்டமே இவனுடைய தியானம் இருக்கு, பெருமாளுடைய தியானம். அதனால எல்லா பக்கமும் அதான் எங்க பார்த்தாலும் வந்தான், அக்கதா பிஷ்டதா அர்ஜுன சேவிச்சாலும் விஷுவ சேவையாரும் பயந்து போய் பின்னாடி சேவிக்கிறான், பின்னாடி சேவிக்கிறான், பக்கத்தை சேவிக்கிறான், நாலா பக்கமும் சேவிக்கிறான். அப்ப அப்பேற்பட்ட அமிர்தஸ்தானம் குஷகிரி சுதா செந்தௌ, குஷகிரி என்ற அமிர்தத்துக்கு கடல். அப்போ பாபங்கள்லாம் போ
ஏன் இங்க கொண்டு வச்ச நவரதத்தை? தயாலே கொண்டு வச்சுட்டா நவரதத்தை திருமலையில கூடயே இருக்காள். பவவய பரிதாப சித்தியை, ஜனங்களுக்கு தாபத்திரை இருந்தால ஆண்ட மொழிகர்கள் அகமழ்கிற பாபத்து போக்கர் சரணாகி பண்ண வைக்கிறார். அதே தியானமாக தியானம் முக்கியம். தாய்ப்பாசனத்தை அடிக்கடி ஆழ்வாக தாய்ப்பாசனமாக சொல்லுவார், நாயகி பாசனமாக வைப்பார். அப்படி தாய்ப்பாசம் ஆரம்பிக்கிற போது நம்மளால திடீர்னு ஒரு பொன் பக்தி நாராயண பக்தியாக பொண்ண பார்த்து சொல்றார். இப்படியே பிணத்திலே இருக்காரு பெருமாளை. ஏ ஜனங்களே என்ன பண்றது, இப்படி பைத்தியம் பிடிச்சிருக்காரு பெருமாளை பெருமாளைன்னு தானே பெருமாள் ஆகிறார். அகம் மனுரபவம் வாமதேவர் சொன்னார், நான் தான் மனு, நான் தான் பிரம்மா. அப்படி இருந்து தானே பெருமாள் நினைச்சாரு. என்ன தான் அகங்காரம், அது பெருமாள் இல்லாத ஒண்ணும் இல்லாத நானும் ஒருத்தன் பிரகாரம் தான் இருக்கான். தானே பெருமாள் நினைச்சிருந்தான், ஏன்னா அதை ஒன்றும் பண்ண முடியலையே. இந்த பிராட்டி நம்மாழ்வார் தாய் சொல்றா, எப்படிதான் வளர்றா பாரு என் பெண்ணு, பக்தியான விஷ்ணு பக்தை. கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானமாவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞானத்தீசன் வந்தேறக்கோரோ, கடல் ஞானத்திற்கு இவை என் விருதுகேன், கடல் ஞானத்து என் மகள் கற்கின்றே. ஜனங்கள் பார்த்து சொல்றா, இப்படி இருக்காளே ஆவேசம் தான் தெரியும் கத்தரா, நான் தான் பெருமாள்றான். இப்படி பெருமாளையே தெரிஞ்சிருக்கு, கடல் ஞானம் செய்தேன் யானை என்னும், ஆஹா நான் தான் பெருமாள், லோகத்தெல்லாம் நான் தான் உண்டு பண்ணேன், நான் தான் ஜெகத்காரணம், கடல் ஞானம் செய்தேன் அப்படின்னு வளர்றாள் ஆவேசத்துல. கடல் ஞானம் ஆவேனும் அப்படியே சிருஷ்டி பண்ணி லோகம் போல சிருஷ்டி பண்ணி நான் லோகமாவே ஆனேன். விஸ்வம் விஷ்ணு தத் சிருஷ்டுவா ததேவானு பிராபிசத்து, சிருஷ்டி பண்ணி உள்ள புகுந்தவன் நான் தான். கடல் ஞானம் ஆவேனும், கடல் ஞானம் கொண்டேனும், பழைய காலத்தை எல்லாத்தையும் வயிற்றுல அப்பேற்பட்டவன் தான் நான். கடல் ஞானம் உண்டேனும், சாப்பிட்டவன் நான் தான், உண்டு ஊண்டு திருப்பி அவதார பூமி பூரை அடைந்தேன், எளிதாக்கின்றேன். கடல் ஞானம் கொண்டேனும், கடல் ஞானம் உண்டேனும், பழைய காலத்துல கடல் ஞானம் தீசேனும் வந்து, இப்படி கடல் ஞானம் கிடையாது சமுத்திரம் ஜலம் சூழ்ந்த உலகம், அந்த கடல் ஞானத்துக்கு ஈசன் வந்தேறக்குறோம். இவர் வளர்ந்து காரணம் பெருமாளை இவர்கிட்ட வந்துட்டார், ஆவேசமா பேசுறார் அப்படின்னு சொல்லி இந்த தாய் சொல்றார். கடல் ஞானத்திற்கு, கடல் ஞானத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே, நான் பல அவசியமாக தன் நிலைக்கு வரமாட்டேன்றா என் பெண் பக்தை. கடல் இவை என்ன சொல்லுவேன் நானே, கடல் ஞானம் இவர் கடல் ஞானத்து என் மகள், இந்த லோகத்தில் பிறந்தவர் இதே பெருமாளையே நினைச்சிட்டு இதே மாதிரி இருக்காரு வருத்தப்படுற அளவு. அதே தியானம் அகமரிஷணம் சொல்றது. அகமரிஷணம் அப்படி பெருமாளையே நினைச்சு சரணாகி வந்த வாழ்க்கு ஜீத கலிஷாக முக்தேகி மோட்சம் போகிறதுக்கு தியானம் ஒத்தாசை பண்றது. முதல்ல காலசேவம் பண்ணி அந்த ஆத்மா ஜீவாத்மா தத்துவங்களை உபதேசம் பண்ணி மோட்சம் போற வைக்கிற அளவு ஆச்சாரியார் அது முதல்ல உபதேசம் பண்றது. சுயம்மதனி சுவாத்மானந்த பிரபதி, சாஸ்திர மூலமாக பெருமாள் அமர்ந்து மோட்சானந்தத்தை தெரிஞ்சுக்கிறான். பரமபோக்கியமா முக்தீஸ்வரத்தை தெரிஞ்சுக்கிறான். அதான் தயாதேவி தான் காரணம் என்று சொல்லுகிறார். எழுத்தாரா சோகம் விஷகிரி சுதாசிந்தி அத்த சோகத்துக்கு போவான் டைம் இருந்தா. விஷகிரி சுதாசிந்த ஜந்து தயே நீதஸ்துவயா பவபய பரிதாபச்சித்தை, பவபய பரிதாபச்சித்தை பஜன்னி அகமரிஷணம் முஹித கருஷா முக்தே அக்ரேசரை அபிபூரியதே ஸ்வயம் உபனதை சுவாத்மானந்த பிரபுதி அனுபந்து அனுபவம் தர தயா மூலமாக அதை அனுபவிச்சிடும். அது 77 போகணும் போகலாம். ஜனிதரஜுடாமந்தர்மூலேபிப்ளவேபரிப்ளவேபரிப்ளவேஜுடாமந்தர்மூலேபிஅபாயபரிப்ளவே கிருதவிதனா விச்சித்யைஷாம் கிருபேயமவிஷ்யதாம் பிரதபல பிரத்யாதேஜ பிரசங்க விவர்ஜிதம்
பிரிபதி உபாதத்தே சார்த்தம் உஷாத்து ஹிரேஷியாம் தயாதேவி பார்த்து கூப்பிடுற கிருபே கிருபை தெய்வம் ஏ கிருபே தயாதேவியே அனந்தி சரணாக இருக்கா வேற தேவதையை போவதில்லை வேற தேவதையை திருவடி நாகவதில்லை வேற மோட்சம் வேற கேட்காத அனன்ய பிரயோஜனம் வைகுண்ட வாசேவி நமே விதாசகான தேகம் கூட இதை அத்திகரி பெருமானே உன் சேவை எனக்கு நிச்சயம் கிடைச்சிருந்தா நான் இங்க ஆயுஸ் முடியாத இருந்தா சிதமானம் பவதி சதாய புருஷா எனக்கு மனுஷன் 100 ஆயுஸ் சொல்லி விட்டேன் 100 ஆயுஸ் ஆயினா எப்படி நான் ஆயுஷம் போயிடுவேன் ஆனா அந்த ஆயுஷில் ஒரு அவதி ஒரு எல்லை இல்லைன்னா எனக்கு அத்திகரி பெருமான் வரையே சேவிச்சிருந்தேன் வைகுண்டம் வரையா ஆத்மானந்த மோட்சமாச்சே வேண்டாம் எனக்கு சரீரம் இங்கேயே இருக்கு இருக்கு பிராப்த பாச்சுன்னா இதே போறோம் வைகுண்ட வாசேபி வாசேபின் மோக்ஷம் அது வேணும் வந்தது மோக்ஷதார்த்தம் அதுக்கப்புறம் பெருப்பு கிடையாது அங்க கூட வேண்டான்ட்டார் வரணும் சேவை எனக்கு இங்கே கிடைச்சதுன்னா இங்கேயே சரீரம் இருந்ததுன்னா வைகுண்ட வாசேபி நவே விதாசகா ஆனா என்ன பிரயோஜன வேற பிரயோஜனமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதர தர்மார்த்த காமம்னா இதர பிரயோஜனம் மோக்ஷம் கூட இதர பிரயோஜனம் அது கூட வேண்டான்ட்டார் அப்படி அவரே அபாயங்கள் எல்லாம் ஐஸ்வர்யங்கள் வேண்டது இதர பலங்களை ஏற்படுது காமியத்தை உண்டா ஆசைப்படுறது இதெல்லாம் பகவானுடைய போய் கைங்கிறதுக்கு தடை தடையாக இருக்கும் அது ஒரு பாபம் அந்த பாபத்துக்கு அதுவே ஆசைப்படுறதே பாவம் இதர பலங்களை ஆசைப்படுறது ஒரு பாபம் சம்பவித்துதான் மகனே இருக்க கிருதவித்து ஞாபகத்தை வச்சிருக்கா பெருமாள் ஒரு வித்வான் ஏற்கனவே சொன்னார் அவருக்கான வித்வான் யார் எல்லா வித்வானும் திடீர்னு மறந்துடுவான் பெருமாள் மறக்க மாட்டார் சரணாதி பண்ணதை மறக்க மாட்டார் இவன் செய்தி நல்ல காலத்தை மறக்க மாட்டார் அப்படிப்பட்ட கிருதவீது அவள் பத்திரியார் தயை அவளும் மறக்க மாட்டார் மறக்காதனால பெருமாளே தூண்டுறாவும் பெருமாள் மறக்காதவன் இவளும் கிருதவீது வித்வானுடைய பத்திரி நல்ல கிருதவீது அனகா தோஷம் இல்லாதவள் பெருமாளுக்கும் தோஷம் வருமானார் சிறுதையும் தண்டிக்கிறான் நினைச்சிருவான் கதவாதி கருஷதீன பட்டர் எப்பவாவது பெருமாள் தண்ணீர்னு ஆரம்பிச்சா கூட நகைச்சியம் மாபராஜரி யாரும் தப்பு பண்ண காப்பாத சொல்றாரு பிராட்டி அப்போ ஏன் காப்பாத்த வார்த்தை சொல்றா பெருமாளுக்கு தண்டிகள் எண்ணம் வந்துடும் இவன் பாபம் அப்படி யாரும் பிராட்டி எப்படி நிர்போ டெய்னர் சகதர்ம திரியம் சௌரே சம்மந்த சகதம் அஜ்ஞான நிகிரகம் தண்டனை கொடுக்கறதே தெரியாது அதனால பெருமாள் தண்டனை கொடுக்கறது வெறுமிருப்பாளா அனகை இப்ப இப்படி தயானவன் தோஷமே இல்லாதவன் தோஷம் பார்க்காதவன் பெருமாளே எடுத்து பெருமாளே தோஷம் பார்க்காதவன் அவிஞ்ஞாதா சகசுதாமிசு கண்ணை மூடிப்பான் தெரியாத மாதிரி இருந்துப்பான் ஞானம் இல்லாதான் நினைப்பான் சர்வஜானவன் இவன் அதுக்கு மேல ஏ தயாதேவியை நீ என்ன பண்ற அனன்ய சரணாக்கார பெருமாளத்தோட வேற யாரையும் போய் யாரையும் கேட்கல இந்த சரணாகி பண்ணவன் அதனாலே எவன் கையில ஆப்பிட விடுவியா கொஞ்சம் கழிச்சு வந்துடுவேன் எவ தண்டைனா கழிச்சு வந்து பெருமாள் நினைப்பான் ஆண்டவன் தான் அவன் எவ தண்டையை விலக்கு வாழலாம் முதல்ல அந்த பாவத்தை விலக்கி எவ்வளவு தைரியம் பாருங்க யமதண்டி யமதண்டிலையும் விடுவிச்சு கொண்டு பெருமான நிறுத்தா ஏன் நிறுத்தா பக்தர் விடமாட்டான்னு தெரியும் தன்னுடைய நாயகனான சீனவாசன் பக்தன் விடமாட்டான் அப்ப இந்த பெருமாள் தைரியமா இருக்கிறார் அவன் ஹிதைசிதான் ஹிதத்தையே நான் செய்கிறவன் நினைக்கிறவன் பக்தாவுக்கு இதந்தான் தரணும் அப்பேற்பட்டவன் நீ எப்படிப்பட்டவனு சொல்லி தைரியமாக கொண்டு நிறுத்துறாவையோ தயாதேவனுடைய ஒரு உன்னதமான காரியம் அழகான ஸ்லோகம் 77 அனிதர ஜனுஷாம் அசையது ஜெய்வ அஸ்மின் சரணாதிபண்டான் தேகாவசானயமான அந்த மோட்ச காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான் பிள்ளை புத்திரெல்லாம் கர்மா பண்றா அவ தர்மதாசம் பிதிருக்கடன் பிதிருக்க வேண்டிய வயசுல பிறந்தனால பண்ணிதான் ஆகணும் அவ பண்றா இவன் ஆத்மா பெதிர் லோகத்துல போய் சந்தோஷப்படணும் பண்ணா கூட இவன் சரணாதி பண்ண பெதிர் லோகம் போகிறான் இவன் என்ன பேட்டக்காரியங்கள் பண்ணா கூட அது பண்ணாத விட்டா மொத்தம் ரெண்டு மூணு தான் இவனுக்கு அதனால பிதிர்காரியம் பண்ணத்தான மோட்சம் கிடையாது பண்ணாத விட்டத்தான மோட்சம் இல்லையோட கிடையாது சாந்தோக்கி அப்படி சொல்லிடு அத்தர் எது தெய்வ அஸ்மின் செவ்யம் குருவன் தீ சவகாரியங்கள் பண்ணாலும் எது பண்ணாட்டாலும் பெருமாள் உபாசனை நினைச்சு மோட்சம் போயிட்டே இருக்கான் பண்றது பண்ணாத அவாயிஷா வாப்பண்ணி அவ பாபம் அதனாலே அபிஷேகமே தான் அபிசம்பவம் தி
அதனால அச்சி சமயம் அபிசமம் உடனே சனாதி ஞாபகம் வச்சு கிருத்தவித்தது அச்சியாதி மார்க்கத்தில் உடனே கொண்டு சேர்ப்பார். அச்சியாதி மார்க்கம் சரணாதி பண்ணவன் அல்லது உபாசனம் பண்ணவன் கீழோகத்துக்கோ அல்ல நரகலோகத்துக்கோ போகவே மாட்டார். உயர்ந்தகை திரும்பி வராத கதி அத்தியாதி ஸ்ரீபாஷ்யங்கள் பிரம்மசூத்திரங்கள் கோஷத்துக்கள் நம்ம ரகசியத்தை அனுபவிச்சுமே அழகாக அந்த பன்னிவாதிகள் அவள் ஆயிஷம் போறான். அங்கான்யா தேவதா எல்லா தேவதைகளையும் பெரும் மோட்சம் போறானே அவளை மோட்சம் போகாது புண்ணியத்தை அனுபவிச்சு மிகுவாள். மோட்சம் போறானே இந்த சரணாகத்தின்னு சொல்லி சேவிச்சு நம்ம வாசல பெருமாள் என்ன உபகாரம் வைக்கிற மாதிரி ஆஹா என்ன பாக்கியம் உனக்கு நம்மளுக்காக மோட்சம் போறானே அப்படி அவனை சேவிச்சு உபகாரங்கள் பண்ணி சர்வேஸ்மி தேவா பலிமாவகந்தி உபகாரம் சமைக்கிறான். அப்படி 12 அல்லது 13 பேர் ஐசியம் போறான் அவ லோகத்துல நடை வேற அங்கி ரகசியத்தில் பேசுகிற தமிழ் பாட்டு அழகாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ற நடை வேற அங்கி பகல் ஒளி நடை வேற அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பதி மின் வருணன் குறைவிடை வானவர் போன் பிரதாபதி என்று இவர்களால் இடையிடை போகங்கள் எழுப்பது ஏறுவரேன். அது அச்சிலம் அவிசம்பவந்தி இப்படி போறவாளுக்கு பாபந்தான் பண்ணா கூட எவாள் யமங்கிட்ட போவாளா தேவலோகமே போக மாட்டாவா துச்சமாக யமலோகம் கருவே கிடையாது. இந்த லோகத்தை பயமே வேண்டாம் பாபியாச்சே பார்க்கலாம். திருஷ்டு யமவசியதா நரகபாத வீதி குதகன் அபிசவத்த தேசிகன் எம்பெருமான பேர் கூப்பிடுறானே எப்படிதான் பேர் எம்பெருமான் நாமம் அவ்வளவு வசதி நாமத்தினாலே மோட்சம் சொன்னா என்ன அர்த்தம் பக்தி உபாசனை கொண்டு சரணாயிர கொண்டு விட்டுரும். சமாதீதே ரங்கபூரமண கிருஷ்ணே விஷ்ணு ஹரி திருக்கிரமே ஜனார்தனே திரியுகே நாத நாராயண இதீவ சுபதானிய படைநாமதே யானிதே அகஸ்தியம் அவைச்சதா நரகபாதி பீதி குதகம் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லே காணாவன். ஏ ரமாதீதே லட்சுமிநாதனே ரங்கபூரவனை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரம் பண்ணவனே கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணங்கிறக்கூடிய வராகனே விஷ்ணு எங்கும் வியாபரிக்கக்கூடிய வியாபரிக்கக்கூடிய விஷ்ணுவே ஹரே ஹரீர் பேரக்கூடியவனே பாபத்தை அழிக்கக்கூடியவனே ஹரீர் ஹரதி பாப்பானே திருக்கிரம உலகளந்தானே ஜனார்தன பிறப்பை அறுப்புவனே திரியுக மூரெண்டு ஆறு யுகம்னா ரெண்டு திரியுக மூரெண்டு ஆறு ஷாட்கூரிய பரிபூர்ணனே நாத லோகத்துக்கெல்லாம் நாதனே நாயகன் அவனே நாராயண என்ற உயர்ந்த பேர் உள்ளவனே இதையும் சுபதானி இப்படி 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 சொல்ல முடியாது. இவர் என்னால ஸ்லோகம் கொஞ்சம் போது முடிச்சுட்டேன். அவர் டைம் வந்து 1000 சொன்னார் விஷ்ணு சகஸ்ரநாமன் பீஷ்மர் இன்னும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சகஸ்ரநாமங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சுபதானி மங்களத்தை தரக்கூடியது. யார் இருந்து தேவன் சகதாரணம் ஏற்பட்டானி அவங்க இருக்கு முதல்ல யமலோகம் அவன் கிட்டே கிடையாது அவன் கண்டபடி தப்பிடாது தச்சு யமவசியதா நரகபாதி வீதி யமனே வருமானம் கிட்டேன்னா நரகம் எங்க போகிறான் அவன் யமனே பயப்பட மாட்டான் நரகம் பார்த்து வாங்குவான் ஆகாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நரகத்தை போக யமவசியதாம் விச்சித்ய யமவசி அந்த ரூட் அந்த ரூட்டியா மறுத்துவான் தயாதேவி உனக்கு இருக்குது இப்படி ஏன்னா பெருமாளே அதான் சொல்றான் பக்தன் பேர் ரொம்ப ஹிதத்தை நினைக்கிற பெருமாள் அவளுடைய பத்னி சொன்னவன் தயா அப்படி இருக்கக்கூடியவன் யம விஷயதானே யமம் கிடையாது பக்தியவர்தானே ஆச்சாரியமாகத்தானே மோட்சம் போறான். அது உயர்ந்த யாகம் சொத்வரம் பேர் அத்வரம்னா யாகம். இங்க இதர் தேவதை குறித்து யாகம் பண்றான் இல்ல இதர் தேவதை குறித்து அந்தரியாமி பெருமான் நினைச்ச போது வேறு சொல்ல யாகம்லாம் பண்ண வந்தான் சிதக்கிறதவர் சதுர்வேதி பேர் வச்சுக்கிறாங்க. யாகத்துக்கு வேண்டிய சமைத்து ராஜ்யம் இதர திவ்யங்கள் சமித்தாவகையினாம் அதுவாக நகைகள் நியாசாத்மனா நியாசம்ன்ற ஒரு யாகம் பண்றான் அது சமித்து தத் தெய்வம் விதோ யஜ்யஸ்ய ஆத்மா யஜமா சத்தா பத்னின்னு சொல்லி உங்களுக்கு அதான் இவனே ஆத்மத்து யாகம் ஆத்ம சமர்ப்பணம் யாகம் கடைசியில் அதான் விவரிக்கிறது. நமதா எத்து யோகரோ தேவே நமதா நமஹான சரணாகதி பேரு துவயம் நமச்சந்திரத்தை நிறைய விவரிக்கிறார் ரகசியத்தை அனுபவிச்சோம். நமச்சந்திர சரணாகதியாவே யார் பிரபத்தி ஆத்மாவை சமர்ப்பிக்கிறானோ அவன் அந்த இந்த யாகத்தை பிரபத்திய யாகத்தை பண்ணணும் நல்ல யாகம் பண்ணவன். மற்ற அக்னி மூட்டியை சமைத்து எல்லாம் பண்ணவன் சாதாரண யாகம் ஆத்ம சமர்ப்பணம் உயர்ந்த யாகம்
சோதர பரமா பிரபதி. அதனால பெருமாள் ஞாபகம் வச்சிருந்தான், தயாதே ஞாபகம் வச்சுக்குவாரா, அவன் தோன்றவர் தானே. பெருமாள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, திரௌபதியை தொழில் வருகிறார், வஸ்திரங்கள்லாம் கழித்து அபமானம் பண்றா, துரியோதனம் சபையில, திருதராஷ்டிரம் சபையில, பஞ்சபாண்டவால பணைய வச்சு அவெல்லாம் தூரம் செக்யூரிட்டி வரும், செக்யூரிட்டியை வச்சு அவள் தூரம் சூரியஜே நின்று இருக்காவா, ஒன்றும் பண்ண முடியல. இவத்தி தான் பாக்கி அவமானம் பண்றான் துஷ்யாதனமாக துரியாதனம். ஒரு பொம்நாட்டிக்கு சேரையில் இருந்து எவ்வளவு அவமானம், அது சபையில, அது நமக்கு பதிகள் எதிரியே, விரோதியாக துரோகம் எதிரியே, மாமனார் எதிரியே, இப்படி ஒரு அவமானம் நேரலமா. இதை காட்டில் ஒரு பாவ நரக இருக்கு தேவன் நினைக்கிறார். ஹா கிருஷ்ணா துவாரகா வாசா ஓர் கூபுர, இந்த மாதிரி அவமானம் யாருக்காவது ஏற்பட்டுருமா, எந்த ஸ்திரீக்காவது ஏற்பட்டுருமா? ஹா கிருஷ்ண, ஏ கிருஷ்ணன் எங்க இருக்கு, துவாரகா வாசம், துவாரகின்ற பட்டம் தெரியல, அங்க போயிட்டே வாசம் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியல, கூட்டப்பிறகு ஓடி வருவனாச்சு நீ, கஜேந்திர லட்சணம் மாதிரி. ஹா கிருஷ்ணா துவாரகாவாதா குவாசி, யாதகன் எங்க இருக்கு நீ, யாதவனந்தனா எதுவரை சேட்டனும் எங்க இருக்கு அப்படின்னு கத்தினான். கோவிந்தேது எதாக்கிறது கோவிந்தோ அப்படின்னு கத்தினாலாம். அவன் அவமானம் தாழாது அப்படி கத்தினா, எல்லா லோகமும் கேட்கறது, பெருமாள் கேட்காதா? ஐயோ கோவிந்தேது எதாக்கிறது, உடனே பெருமாள் வஸ்திரத்தை இங்கே அவன் மானம் காப்பாற்றப்பட்டது கிருஷ்ணன் நினைக்கிறார். ஆஹா என்ன இந்த செய்ய கோவிந்தா கத்தினாடு, எவ்வளவு சரணாகதி, எவ்வளவு அங்கங்கள்ல சேர்ந்து இருக்குது, இப்படி கத்தினா பார்த்தால விசுவாசமாக நான் காப்பாற்றுவேன் மகாவிசுவாசத்தோட, வேறு கதி இல்லை தானே கத்தினா, ஆஹா அப்போ கத்தினால காப்பாற்ற வேண்டியது என் கடமை, நான் கடம்பட்டவனாகிடுறேன் சரணாகதி பண்ணவாக்கிட்ட. இப்படி கோவிந்தான் கத்தினாலே கடன் வஸ்திராபகரணம் கொடுத்துட்டு வஸ்திரதானம் பண்ணிட்டார், கடன் தீர்ந்து போச்சா, என் கடன் தீரலையேன்னு ஆச்சாரியார் பக்கத்தில் பக்கம் நித்திரணியாக இருக்க கடவுள் நான் தேசிகன், ஆச்சாரியாருக்கு காலசேவம் முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த தட்சிணையே கொடுக்க முடியாது, சகல லோகத்தையும் கொடுத்தாலும் தேவதாரம் ஆச்சாரியனுக்கு சமாதானம் பண்ண முடியுமா, முடியாது, எது எத்தனை சமைக்கிறான். அப்போ ஏன்னா ஆச்சாரியன் பக்கத்திலே இப்போ நீ சமாதானம் பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாதுன்ற தேசிகன் நித்திரணி. இப்படி நம்ம உபதேசித்து ஆச்சாரியன்கிட்ட நம்ம எங்களுக்கும் கடனாளி தான், என்ன கொடுத்தாலும் போகாது, நம்ம கொடுத்து ஒன்றுமே இல்லை நித்தியரணி. அதனால பகவான் நினைக்கிறான் வஸ்திரதானம் பண்ணிட்டு எப்படி கத்தினாவோ வெளியில ரிடம் பிரபஞ்சமே அந்த கடன் அடைஞ்சு போச்சு, ஒரு கடன் ஒரு பங்கு வஸ்திரதானத்தால அவ கத்தின விதத்தை இன்னும் எத்தனையோ கடன் பட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், ரிடம் பிரபஞ்சமே சிதையான் அவசரப்படி சிதையத்துல குத்தினே செய்யறது அவ கத்தினது அப்படின்னு சொன்னார் வழியும். அதனால விஷாப்திகிதை இப்படி வேலியானவள் தயாதேவியான இப்படிதான் பண்றான், நம்மளை கூட சேர்த்து விடுறாள். இப்படி இந்த சோகமானது தயாதேவி பெருமாளை ஞாபகம் பண்ணி நம்ம எவருக்கு கிட்ட போகாம பெருமாள் இவன் பண்ணது ஞாபகம் பண்ண வச்சு தன் தென்னடி சோதிக்கு எழுத முடி பண்றாள். அனிதர ஜுடாமந்தர்மூரே பி அபாய பரிப்ரவே கிருதவிது அனகா விச்சித்திய ஏஷாம் யமவசியதாம் பிரபதன பல பிரத்யாதேசத்தசங்கவிவர்ஜிதம் பிரதிவிதிம் உபாதத்தே தார்த்தம் உஷாத்தி இதைகிறா. தப்பு பண்ணிட்டாரே பிரபதனம் பண்ணிட்டாரே அவனுக்கு பெருமாள் நினைப்பார், அவன் மூலிக சாஸ்திரத்தை காமிப்பார் தயாதேவி, பிராயசத்தை பிரபலம் பண்ணுறது மோட்சார்த்த பிரபலம் பண்ணிட்டேன், அப்புறம் உத்தர காலத்துல பாவம் பண்ற பிராயசத்தை பிரபலம் பிராட்டிய உபதேசம் பண்றதுனால அந்த பிராயசத்தை பிரபலம் மூலம் மனஸ் பகவான் சந்தோஷப்படுத்தி பாவத்தை போக்கி வைக்கிறார். இப்படி தயாதேவனுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு இப்படிதான் இருக்கு சொல்லி இந்த 77வது ஸ்லோகத்தை முடித்தார். உபநாசம் முடியது. கவிதா கிருஷ்ணன் சிவதேவி வேதாந்த குருவே நமஹம்.